கர்த்தருடைய பிரசங்க சொத்திரம் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 15:10 தேவனுடைய ஆசோதிப்பார் ஆரம்பமா 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இங்கே பவுல் தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறான். அவருக்கு கண்களிலே ஏதோ ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஆகையால் அவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு இடத்துல தான் நான் என் கையினால் எழுதுகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவரை பார்க்கும்பொழுது அவர் 13 புத்தகங்களை வேதத்தில் எழுதுகிறார். எத்தனை? 13 புத்தகங்கள், அதிகமான புத்தகங்கள் வேதத்தில் எழுதுறது அவர் தான். கண்ணே தெரியாத, கண்ணு செய்ய பார்க்க முடியாதவர், எழுத முடியாதவர் பாருங்க 13 புத்தகங்களை எழுதுகிறார். தேவ கிருபை. இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு கிருபை 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 பெருகும், கிருபை பெருகும், கிருபை 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 கிருபைன்னு சொல்லி கேட்டுட்டு வேலை செய்யாம ஒண்ணும் படாம சோம்பேறியா படுத்துன்னு இருக்க வேண்டியது. அவள் சொல்றாரு, எனக்கு அதிக கிருபை கிடைச்சது, ஆனாலும் அவர் எல்லாரோட நான் அதிகமாய் வேலை செய்தேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு கிருபை அதிகமா கிடைச்சுன்னா அதிகமா வேலை செய்யணும், அப்பதான் தலையாக முடியும். உடைய வாலாக்குமல் தலையாக்குவேன், கீழாக்குமல் மேலாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த வந்து கிளீன் பண்ணி சோம்பேறி மாதிரி படுத்திருந்தா ஒன்றும் நடக்காது. அது எறும்புகிட்டு போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகியோர் கிருபை நமக்கு தேவை, கிருபை நமக்கு கொடுக்கிறார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம வெறும் அதையே பார்த்து நிற்கிறோம். ஆனா தாவீதை கொண்டு வந்து அரண்மனையில வைத்து 7-10 வரைக்கும் சவுல தோர்த்துறான். சவுல் அவனை வந்து அவனுடைய இதுக்கெல்லாம் அதிகாரியாக வைக்கிறான், அவன் மிலிட்டரிக்கு அதிகாரியாக வைக்கிறான். அதுவும் இல்லாமல் சவுலுக்கு வந்து பிசாசு பிடிக்கும் போது இவன் தான் வந்து மியூசிக் வாசிப்பான். இப்படியாக அரண்மனையிலே 7-10 வரைக்கும் அவன் வாழ்ந்தான், துரத்தப்பட்டான். ராஜாவோடு ஐக்கியத்த வெறுப்போ சொந்தமோ வெறுப்போ ஏதோ ஒன்று அப்படியாக அவன் நடந்தான். அப்படியாக அநேக நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானு, அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னால 40 அவனை கர்த்தர் அவனை பார்வனுக்கு வீட்டில் அடுத்த பார்வனுக்காக அவனை ஆயத்தப்படுத்தினான். அநேக நேரத்தை சொல்றது, அப்போ சில மீன்காரங்க ரொம்ப ஏழைங்க அப்படின்னு. அவனுங்க மீன்காரனுங்களே, மீன் பிடிக்கிற கப்பல் வச்சிருந்தவனுக்கு போன் சொந்த பிசினஸ் பண்ணியிருந்தவன். சும்மா இருக்கிறவங்க சோம்பேறிங்களை கூப்பிட்டு கர்த்தர் வேலை கொடுக்குறாரு. அதுவும் செய்வாரு, ஒண்ணு இல்லாதவன் இருப்பார். ஆனா நீ சுறுசுறுப்பா இருக்கணும், அந்த கிருபையை உபயோகப்படுத்த நீ சுறுசுறுப்பா வேலை செய்யும் போது. பவுல் சொல்றான், அதிகமாய் வேலை செய்த நீ அதிகமாய் வேலை செய்வது அந்த கிருபை அதிகமாய் உன்னை பெருக்கும். எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவோட இருந்தாருங்க, 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த எல்லாவற்றும் தலை சிறந்த அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவோடு இல்லாத ஒரு அப்போஸ்தலராகிய பவுல் தான். பேதுருவின் மேலே சபையை கட்டினார். ஆனால் இன்றைக்கு யார் மேல சபை எழுதப்பட்டிருக்கிறது, சபை யார் மேல கட்டப்படுகிறது? பவுலின் புத்தகங்களின் மேலே. அருமையான சகோதரனே, இன்னைக்கு உனக்கு கிருபியை கொடுக்கிறார். நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, உங்களை தலையாக சோம்பிடுமா சர்வல ரெண்டு கூட சமுதிர வருகிறோம். உன்னுடைய அபரிதமான கிருபைக்காக சோத்திரம்பா. கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை 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 தேவை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை பக்குவப்படுத்தி அதன் அப்பவும் சொன்னது போல அதிகமாய் வேலை செய்து அவர்கள் மேன்மையடைய அவர்கள் தலையாக அவள் மேலாக வேண்டிய கிருபையை கொடுப்பீராக அப்படி கொடுக்கிறோம். ஆசிரியத்தை நடத்தும் தடை பண்ணுகிற ஆவிகள் தடை பண்ணுகிற காரியங்களை உடைத்து கொடுக்கிறோம். அவர்கள் கிருபையை
முழுமையாய் உபயோகப்படுத்தின கிருபியை கொடுத்து ஆசிரியத்தை நடத்துகிறார். ஆளுகள் ஒப்புடுகள் ஆண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.